ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் சாதம் இருந்ததுன்னா நம்ம பத்தே நிமிஷத்தில் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் இந்த கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதிலேயே ஒரு ஒரு காய்கறியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குடமிளகாய் பாதி குடமிளகாய் எடுத்து சேர்த்துக்கிறேன் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டால் போதும் இந்த காயோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் குறைஞ்சா போதும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காகவும் நம்ம ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ இது போல் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் மூணு முட்டையை சேர்த்துக்கிறேன் மூணு முட்டையை இது போல் உடச்சி நான் எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் வந்து இப்போ நமக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இதிலேயே நம்ம இந்த முட்டையை இது போல் கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டை நல்லா வந்து கலந்து வரும் இந்த காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுல இப்போ வந்து இந்த முட்டை வந்து ரொம்ப பொறிக்கிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது ரொம்ப செவக்கவும் விடக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன் இதை வடித்து நல்லா வந்து ஆற வச்சுருக்கேன் ஃபேன் காற்றடியில் ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா அப்புறமா தான் இந்த சாதத்தை எடுத்து முட்டையில் சேர்த்துக்கணும் சாதம் சூடாக இருக்கும்போதே நம்ம சேர்த்துட்டோம்னா இந்த முட்டை சாதம் வரையாக வராது அதுக்கப்புறம் குழஞ்ச மாதிரி நமக்கு வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு மட்டும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பொருள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் நம்ம வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்தா தான் எக் ஃப்ரைட் ரைஸ் நல்லா வந்து கலந்து வரும் இல்லைனா அடியிலெல்லாம் வந்து சாதமோ இல்லைனா முட்டையெல்லாம் அடிப்பிடிக்கும் இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுக்கலாம் இப்போ கலர் நல்லா மாறி வருது பாருங்கள் சாதம் வந்து கலர் நல்லா மாறி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துலாம் சோயா சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து கொடுத்தா போதும் ஸ்டவ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்து கொடுத்தானாதான் நமக்கு இந்த சாதம் நல்லா வந்து வரவரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாம் இது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணும்போது பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குடம்பு இல்லாத நேரத்துலையும் சாதத்தை வச்சு இது போல் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பை பாய்